Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து பண்ண போறோம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணே தான் வந்து தந்தாங்க. அண்ணே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து வளக்கதா செஞ்சாங்க. சோ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வளக்க முடியலன்னு சொல்லிட்டு ஏன்ட வந்து தந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வளத்ததுக்குரிய அந்த இதோட தான் இருக்கும். காலி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே இப்படி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இதுவும் பாத்தீங்கன்னா பாசம் வந்து சுத்தி இது இதா இதா இருக்கும். ஆனா சுத்தமா தான் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு நான் செட் பண்ணி தான் தந்திருந்தேன். உள்ளக்கனா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா தந்திருந்தோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து க்ளீன் பண்ணாலே போதும். நம்ம வந்து தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட்டப் வந்து நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தண்ணி ஊற்றி வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு நாரும் பிளாஸ்டிக் நாரும் வந்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு பண்ண போகிறேன். லைட்டாக வந்து ஊற வச்சுட்டு அப்படியே வந்து சேர்த்து க்ளீன் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டே நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு கடைசி வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ வந்து தேய்ச்சி விட்டது இருக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னாலே ஈஸியாக வந்து போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கடுத்து அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிடுறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரெண்டாவது வந்து க்ளீன் பண்ணணும்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து ரொம்ப இது பண்ணாது. எவ்வளோ தான் அழுக்கு படிஞ்சிருந்தாலும் பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடும். இந்த பாசக்கரைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பாசியாக படிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து நார்மலாக தேய்ச்சி கழுவினாலே போதும். சோப்பு கூட போகணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதில் உள்ள தண்ணி வந்து ஊற்றிடலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அலசி வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இனிமேல் இன்னும் ஒர்க்கை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுற வேலை மட்டும்தான். சரி ஓகே, இந்த இது முடிஞ்சிருச்சு செட்டப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப்பு. இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாசி கலந்த தண்ணி தான் இருந்துச்சு. இதையும் நாங்கள் தேய்ச்சி கழுவிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த தண்ணியும் ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த செட்டப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலசிட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். பயங்கரமாக வெயில் அடிக்குது. இந்த ரெண்டு செட்டப்பும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அதுக்கடுத்து இந்த ரெண்டு செட்டப்பையும் வச்சுட்டு தண்ணி ஊற்றுற வேலை தான். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து மீனை வந்து நம்ம எது போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புதுசாக ஏதாவது வெரைட்டி வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இதில் வந்து நாங்கள் வந்து கழுவிட்டு செட்டப் பண்ணதுக்கு அடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சைஸாக, ஆனால் வந்து ஒசரம் மட்டும் கொஞ்சம் கூடாது. அவ்வளோதாங்க, ரொம்ப இடத்த அடைச்சிருச்சுங்க. வீட்டில் இந்தளவுக்கு வந்துருச்சு, வேறு வைக்க இடம் இல்லை. சரி ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம். இதுக்காக வந்து ஒரு எட்டு குடம் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிட்டு வந்திருக்கு. இது எல்லா தண்ணியும் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்மியாக தான் பிடிக்கும், அது வந்து கொஞ்சம் கூட தான் பிடிக்கும். சரி ஓகே, ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஊற்றிடலாம். உள்ளே தான் நிரப்பணும் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு குடம் அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு நாள் வந்து நான் விட்டுட்டேன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புது தண்ணி வந்து ஊற்றுனேன். அதாவது மோட்ரு போட்டு தண்ணி வந்து எடுத்து உடனே ஊற்றுனது. உடனே இதில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்காது. ஸோ அதனால் ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் நல்லா வந்துடும். மீனுக்கு வந்து போட்டோம் அப்படின்னா செட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் ஒரு நாள் வந்து விட்டுட்டேன். சரி ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். வெயில் வந்து உள்ளக்கு இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த சீட் வந்து போட்டிருந்தேன். அதுக்கடுத்து க்ரீன் சீட்டு இதில் வந்து போடணுங்க. அப்போனா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீனுக்கு. அது வாங்கி கடைசி வந்து போட்டுக்கலாம். இதுதான் ரெண்டு இது. அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பண்ணணும் பார்த்தீங்களா. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதில் கப்பீஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் நல்லா தண்ணி வந்து நல்லா ஊற்றியாச்சு பாருங்கள், க்ளீனாக இருக்குங்க. தண்ணி வந்து ஒரு நாள் அளவு ஆயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இல்லை என்ன மீன் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாலி ஃபீஸ் தாங்க. மாலி ஃபீஸ் வந்து வாங்கி வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலியோட குட்டிகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசு இருக்குது. இந்த செட்டப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் உள்ள மீனை தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து போட்டு வந்து வளர்க்க போகிறோம். இதில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த பலூன் மாலி இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் இருக்குது. அதுபோக நம்ம வளர்க்குற ஃபிஷஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஃபாக்ஸ்ட்ரைட் பிளான்ட்டாக இதாகிடுச்சு. இதுதான் நம்ம வளர்க்குற குட்டிகள். இது
சரி ஓகே இதுனா பார்த்தீங்கன்னா இதில் போட்டோம் அப்படின்னா நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் இருக்குங்க நிறையா காட்டுறேன் பாருங்கள் குட்டியை பாருங்கள் அழகாக இருக்கும். என் கையில் ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து அதில் வந்து போட போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள குட்டிகளெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஸுங்க நம்ம இம்போர்ட் இருக்க பீஸ் வந்து வளர்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்கள் செம்மையாக இருக்கும் கலரு. இதை வந்து போட்டதுக்கடுத்து காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்லாயிருக்குங்க இது. சரி ஓகே இதில் உள்ளதானா நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம நம்ம இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாலி ஃபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட போகிறோம். சரி ஓகே இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து குட்டிகளும் நிறையா இருக்குது பெருசும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதை வந்து எடுத்தாச்சு. சரி ஓகே அதுக்கடுத்து செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபாக்ஸ்டைல வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுடலாம் ஏன்னா இங்கே வெயில் வந்து அதிகமாக இருக்கிற இது. இன்னும் இதில் இதெல்லாம் எடுக்கலை இன்னும் அதாவது நத்த எதுவுமே இன்னும் எடுக்கலை இருந்தாலும் பரவாயில்ல போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கடைசியாக. சரி ஓகே கொஞ்சம் நல்லா வந்து பிளான்ட்டுனால் கொஞ்சம் நல்லா இதாகிக்கிட்டோம் செட் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேய்க்கிருச்சு அதாட்ட இருக்கட்டும் நல்லா செட் ஆகிக்கிறோம். அதுவா இன்னும் நிறைய மாலி ஃபீஸ் நம்மகிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அடுத்தடுத்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அந்த ஃபிஷ் டேங்க் செட்டப்புக்கு வந்து போய்க்கலாம். இதில் வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கப்பீஸ் வந்து போட போகிறோங்க. இந்த இதில் இதில் வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து போட போகிறோம். இது தான் அது நம்மகிட்ட காட்டுறேன் இது வேறு லெவலில் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து இம்போர்ட்டட் தான் எடுத்து வந்து போட போகிறோம். இம்போர்ட்டட் கப்பீஸாக தான் பெருக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பிக் இயர் இது இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குட்டியும் இருக்குது சேர்ந்தாம் போது இது வந்து குட்டி போட்டு நல்லா பெருகட்டும். ஸோ அதுக்காக தான் இதில் வந்து ஆட் பண்ணுறோம் நம்ம பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செம்மையாக இருக்குங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது மேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கில் எடுத்தது. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு செட்டப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த செட்டப்பில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை மாலி ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாலி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுனா பாருங்கள் அந்த குட்டிகள் ஓடுது பாருங்கள் இது அண்ணே வச்சுருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து நிறைய பெருகி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே தந்தனால நம்ம வந்து அப்படியே தான் போட்டிருக்கோம். ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோங்க ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரொம்ப வெயில் அடிக்கும். ஸோ மீனுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதுபோக வந்து குட்டி போட்டுருச்சு அப்படின்னா குட்டிகள் வந்து மறையிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் குட்டிகள்லாம் நிறையாவே இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பெருசும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்குது. இதோட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருந்துச்சுங்க அந்த இந்த இருக்குது பாருங்கள் அதோட பேரண்ட் ஃபுல்லாக அந்த இருக்குது அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் இடத்துக்கு செட் ஆகணும் கொஞ்சம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து அதில் எனக்கு வளர்க்கணுன்னு ரொம்ப நாளாக ட்ரீமாக இருந்தது பிக் இயருங்க. பிக் இயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட பேரண்ட் வந்து இறந்துருச்சு ஆனால் அதோட குட்டிகளை அதை வந்து சூப்பராக வளர்த்துட்டோம் பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின் சொல்லி பாருங்கள். பிக் இயர் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் உடம்புல அவ்வளோ கலர்ஸு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இதோட குட்டிகள் வந்து நிறையா இருக்குதுங்க நம்மகிட்ட பாருங்கள் அது மேலே உள்ளது ஃபுல்லாகவே பிகியரோட குட்டிகள் தான். அதனால் அதை சேர்த்தே வந்து போட்டாச்சு அதனால தான் ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து பிளான்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா குட்டிகளும் க்ரோத் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகியர் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிகியர் வந்து நல்லா இருக்கட்டும் பிகியர்னால் நல்லா வளர்ந்ததுக்கு அடுத்து கண்டிப்பாக சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க. அதோட ஃபீமேல் வந்து இந்த இருக்குது பாருங்கள் ஃபீமேலும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதுக்கடுத்து ரெண்டு ஃபீமேலில் வந்து பெருசு இருந்துச்சு. சரி ஓகே இதில் வந்து க்ரோத் ஆகட்டும். இதுதாங்க இந்த செட்டப்பு பாருங்கள் ரெண்டு செட்டப்பும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்ல பெரிய செட்டப்பாகவும் இருக்குது. இது வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த செட்டப்லேயும் இம்போர்ட்டட் இருக்க பீஸ் வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். அதுபோக இந்த செட்டப்பும் நல்லா தான் இருக்குது இது க்ரோத் ஆகட்டும். இதுக்கு அடுத்து நான் ஒன் வீக் கழித்து வந்து நான் இது எப்படி இருக்குது அப்படின் சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு அப்டேட் தரேன் ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா க்ரோத் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து இம்போர்ட் இருக்க பீஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலி பீஸாக வந்து நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது வந்து இம்போர்ட்டட் கப்பீஸில் வந்து இது ரொம்ப பிடிச்ச கப்பீஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா. ஸோ அதனால தான் இதுக்குன்னு தனி செட்டப் வந்து வச்சு இதை வந்து க்ரோத் பண்ணலான்னு ஒரு ஆசை. சரி, இதாட்ட வரட்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.